லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மெட்ராஸ். வெல்கம் டு லிட்டில் டாக்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. என் பேர் சந்தியா சுவாமிநாதன். நான் ஒரு ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட். ஒரு வழியா தளபதி மீட் பண்ணியாச்சு. உங்க லைஃப்ல இதெல்லாம் நடக்கும்னு என்னைக்காவது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பா இல்லை. பட் இட் ஹாஸ் ஆல்வேஸ் பின் அ ட்ரீம். ஐ திங்க் எல்லா தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், யாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்கள மீட் பண்ணுன்றது ஒரு ட்ரீமா இருக்கும் எப்போதுமே. ஸோ இவரை பார்க்கணுன்றது எனக்கும் ஒரு ட்ரீம். பட் நடக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கல. பிகாஸ் நான் வரைய ஆரம்பித்ததுலேருந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ட்ரீம் என் மைண்டில் எப்போதும் நான் ப்ளே பண்ணுற ஒரு சீன் என்னென்னா, இவரை நான் பார்க்குறது, நான் என் ட்ராயிங்ஸ் இவர்கிட்ட காட்டுறது, அதுதான் என்னோட ஒரு ட்ரீமாக இருந்தது. பட் அது நிஜமாக நடக்கும்போது இட் வாஸ் வெரி சரியல். அந்த ஒரு டிராயிங், நீங்கள் வரைஞ்ச டிராயிங் வந்து ஒரு சேனலில் பேசுனீங்க இல்லையா? ஸோ அந்த டிராயிங்கை வச்சுக்கிட்டு தளபதி பார்க்க மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெயிட் பண்ண அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஐ வாஸ் வெரி டென்ஸ்ட், லைக் ரொம்ப ஹார்ட்டில் அப்படி பீட் ஆகுது. ஐ குட் ஃபீல் மை ஹார்ட் ஜம்ப் ஆன் மை ஹெட் அண்ட் ஐ கேன் ஃபீல் இட் இன் த த்ரோட், ஐ கேன் ஃபீல் இட் இன் மை ஹெட். அந்த மாதிரி ஒரு டென்ஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் தான் இருந்தோம். பட் என் ட்ராயிங் அவர் பார்க்க போகிறாருன்றது தாட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஓகேயா அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். அவங்க டீ கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க, பிஸ்கெட்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு எதுவுமே இறங்க மாட்டேங்குது, அவரை காட்டினா மட்டும் போதும் அப்படின்னு இருந்தது. பட் தேவர் ஆல் வெரி ஸ்வீட். அவங்க வந்து நீங்கள் குடிச்சே ஆகணும், நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. தட் வாஸ் வெரி ஸ்வீட். அப்புறம் அவர் வரப்போகிறாரு அப்படின்னு பேக்கப் ஆயிடுச்சு, வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தோன்னே ஒரு பரபரப்பு வந்துச்சு. அப்போ ஐ காட் வெரி இமோஷ்னல். அப்போ நான் நினச்சேன், ஓ ஐயோ, மீட்டிங்கை சொதப்ப போகிறோம், ஃபுல்லாக அழுது சீன் ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். பட் ஐ கண்டெய்ன்ட் மை செல்ஃப். அப்போ அந்த டைமில் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப், அழுது அசிங்கமாயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ டென்ஸ்ட் ஃபீலிங் அந்த டைம். ஹாப்பினஸ், எல்லாம் மிக்ஸ்ட் இமோஷன்ஸ். உங்க டிராயிங் பார்த்துட்டு தளபதி என்ன சொன்னாரு, அவரோட இமிடியேட் ரியாக்ஷன் என்ன? டிராயிங் பார்த்த உடனே அவரோட ரியாக்ஷன் வந்து அப்படியே அவர் அந்த ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி வாவ் அப்படின்னாரு. நான் சொல்லியிருந்தேன், லைக் நான் நிறைய உங்களுக்காக வரைஞ்சிருக்கேன்னா, இது வந்து உங்களுக்காக நான் பெருசா பண்ணது, உங்க பர்த்டேக்காக உங்களுக்கு பண்ணது அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணேன். அப்போ அவர் அப்படியே பார்த்துட்டு, வாவ், திஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் கிஃப்ட் ஐ ஹவ் காட் அப்படின்னு சொன்னாரு. விச் ஐ திங்க் அப்போ ஐ வாஸ் லைக், ஐயோ, நம்மளை தான் சொல்கிறாரா அப்படின்ற ஒரு நம்ப முடியாத ஒரு மூமெண்ட்ஸில் இருந்தேன் அப்போது. அண்ட் நான் வந்து டாட்ஸ் வச்சு பண்ணதுன்னா, ஸோ இது பண்ணதுக்கு ஒரு 100 hours ஆச்சு அப்படின்னோடனே அவர் ஒரு செகண்ட் லுக் எடுத்தார், திரும்ப அதை பார்த்தாரு. ஓ, டாட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்துட்டு, திஸ் இஸ் அமேசிங், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னாரு. திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அந்த மூமெண்ட் இட் வாஸ் லைக், ஐயோ, நம்மகிட்ட கேட்குறாரு, அது ரொம்ப க்யூட்டாக கேட்டார், இதை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தட் மூமெண்ட் வாஸ் தி பெஸ்ட்டுங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. 30 minutes இருந்திருக்கீங்க தளபதி கூட அந்த மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஸோ அங்கே போனதுலேருந்து அந்த செட்டில் இருந்து வெளியே வர வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லுங்க, நாங்களே அந்த செட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மளை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க, உள்ள அந்த செட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குமார் அண்ணாவும் விஜய் அக்கா அவங்களும் இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாரும் தான் உள்ளே போனோம். அப்போது ஃபர்ஸ்ட் அவர் இல்லை, அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு உள்ளார. ஸோ செட்டுக்குள்ளார இருந்தாங்க. நாங்கள் கேரவன் கிட்ட எங்களுக்கு சேர் போட்டு உட்கார சொன்னாங்க, நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்போ தான் இந்த காஃபி இதெல்லாம் கொடுத்தாங்க, எப்படியோ குடித்தோம். அப்புறம் அந்த டென்ஸ்டாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பேக்கப் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்தார், அந்த கேட்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே மாசாக நடந்து வந்தார். அந்த மொமெண்ட் இன்னும் மைண்டில் இருக்குது. ஸோ அவர் வந்து எங்கள் கிட்ட நேராக வந்து கை கொடுத்து, எல்லாருக்கும் கை கொடுத்து, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன், அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. 5 minutes அப்புறம் கூப்பிட்டாங்க கேரவன்குள்ளார. அவரே அந்த டிஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் பீப்புளை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எங்களுக்கெல்லாம்
எங்களையெல்லாம் கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டு அவர் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டாரு. நான் நினச்சேன் ஒரு 5 minutes, 10 minutes மேபி ஹார்ட்லி அவர்கிட்ட பேச முடியும், ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஹாஃப் அன் ஹவர் உட்கார்ந்து ஹி வாஸ் டாக்கிங், அவரே கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது அப்படின்னு. ஸோ 30 minutes ஒரு மறக்க முடியாத ஒரு இன்ட்ராக்ஷன் ஒருத்தர் கூட உங்கள் லைஃப் டைமில். ஸோ அவர் உங்ககிட்ட கேட்ட ஒரு க்வெஸ்சன் அது மறக்க முடியாதா இருக்கும்ல, அது எது? எஸ், 30 minutes பேசினார். அதில் ஸ்வீட்டஸ்ட் gift தான் இது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஹி செட் திஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ, இதை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டது எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் பர்த்டேக்கு விஷ் பண்ணது, ப்ளஸ் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டார், அதெல்லாமே வெரி ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல் க்வெஸ்சன்னா அது இதை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டது தான். இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லியாகணும். தளபதியோட புது லுக்கு எப்படி இருக்கு? வரும்ல போஸ்டர், செகண்ட் போஸ்டர் வரும், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கறது தாங்க மாஸ், நான் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கறத விட அவரை ஃபோட்டோவில் அந்த போஸ்டரில் பார்க்கறதுக்காக தானே நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். அதில் பார்ப்போம், சீக்கிரமாக இட்ல் கம் அவுட்ல, அப்போ நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். அட்லீஸ்ட் இதையா சொல்லுங்க, தாடி மீசெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்காரு, இருக்கா இல்லையா? விட மாட்டீங்க போல. ஓகே, ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் அவர் வந்து டிஃப்ரெண்டான லுக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அண்ட் எவ்ரி டைம் ஹீ நெயில்ஸ் இட். ஸோ பிகில்ல இருக்க வயசான கேரக்டராக இருக்கட்டும், எனி லுக் ஹீ ட்ரைஸ் ஹீ மேக்ஸ் இட் இஸ் ஓன் அண்ட் ஹீ நெயில்ஸ் தட் கேரக்டர் அண்ட் தட் லுக். ஸோ எல்லா படத்துலேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மாஸ்டர்லேயும் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது ஒவ்வொன்றுமே அமேசிங்காக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அவ்வளோதான். தளபதி கூட இருக்கும்போது அந்த 30 minutes நடந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன? ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு என் பர்த்டே அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் 2-3 தடவை விஷ் பண்ணிட்டாரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. போகும்போது ஒரு தடவை அண்ணா என் பேரோட சேர்த்து சொல்றீங்களாண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் ஹாப்பி பர்த்டே சந்தியா அப்படின்னாரு. ஸோ அது வாஸ் த பெஸ்ட் ஆஃப் த ஹோல் மீட்டிங், தட் வாஸ் த பெஸ்ட். அண்ட் அனதர் ஸ்வீட் மொமெண்ட் வாஸ் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே அவர் வந்து தோளில் கை போட்டார். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் அப்படியே கேட்கலாமா வேண்டாமா கை கொடுக்கலாமா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பதட்டத்திலே இருந்தேன். பட் ஹீ புட் ஹிஸ் ஹேண்ட் அரவுண்ட் அண்ட் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அண்ட் ட்ராயிங்ஸ் வச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு அது எடுத்தோம். அவர் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார், லைக் ரொம்ப நார்மலாக நம்ம ஒரு கான்வர்சேஷன் அப்படி தான் இருந்தது. ஸோ ஒரு பயம் அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிருச்சு, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்றது. ஸோ நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணது ப்ளஸ் என் ட்ராயிங் அப்ரிஷியேட் பண்ணது, இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் மூமெண்ட்ஸ். அவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரு, சைலண்டாக பேசியிருப்பாரு, இருந்தாலும் வந்து அவர்கிட்ட ஒரு மேனரிசம் வச்சு பேசியிருப்பார்ல, அதை லைட்டாக எங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு இமிட்டேஷன் பண்ணி காமிங்களேன். உங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணாரு, என்ன எப்படி பேசினார் அப்படின்னு? ஐயோ, இமிட்டேஷன்லாம் கஷ்டங்க. ஆனால் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அட்மையர் பண்ணிட்டு தான் இருந்தேன். லைக் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஹிஸ் வாய்ஸ், எல்லாத்தையுமே நான் அந்த மொமெண்ட்டில் இருந்து அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன். ஹிஸ் ஸ்வீட் ஸ்வீட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த ஐப்ரோ லிஃப்ட் பண்ணுறது அண்ட் ஸ்மைல் பண்ணி பேசுறது அண்ட் ஆல் தட் வாஸ் வெரி க்யூட். தளபதி என்ன காஸ்ட்யூம் போட்டிருந்தாரு சந்தியா? ஃபஸ்ட்டு கெட்டப்பில் இருந்தார், அதுக்கப்புறம் நார்மலாக ட்ரெஸ் மாறிட்டார், சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார். ரெண்டுமே சூப்பராக இருந்தாருங்க. எதனால தளபதி விஜய் உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குது? ஸோ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இதனால் பிடிக்கும் அதனால் பிடிக்கும்னு ஒரு ஒன் வேர்டில் சொல்லி முடிச்சிட முடியாது. இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் அ லாட் ஆஃப் திங்ஸ். சின்ன வயசுலேருந்தே பெரிய ஃபேன். ஸோ நம்ம மூவிஸ்லாம் பார்க்க ஆரம்பித்த டைம்லேருந்தே ஒரு ஹீரோனா விஜய் சார் அப்படி தான் இருந்தது. டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, நக்கல் பண்ணுறாரு, எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக இன்னும் அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கான காரணம் அவரோட ஸ்பீச்சஸ், அவரோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஹி ஹேஸ் அ வேர்ட் அண்ட் ஸ்டாண்ட். அண்ட் அவரோட ஸ்பீச்சஸில் இன்ஸ்பயர் ஆகாத ஒரு தளபதி ஃபேன் கூட இருக்க மாட்டாங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும்
ஒரு பெரிய அட்வைஸா எடுத்து அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற ஆளுங்கள்ல நானும் ஒருத்தர். மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க இருந்த வரைக்கும் படம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுது? அந்த தளபதி வர்க் பண்றத பாத்தீங்களா படத்துல? நாங்க வந்து வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ வி டிட் கெட் டு சீ த ஷூட்டிங் ஆக்சுவலி. பட் போஸ்டர் பார்த்தாலும் அந்த காஸ்ட் க்ரூ எல்லாம் பார்த்தாலே தெரியுது இட்ஸ் கோயிங் டு பி வேற லெவல். ரொம்ப ஒரு பயங்கரமான மூவியா இருக்க போகுது. ஸோ நம்ம பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நம்மளுக்கே தெரியும் எப்படி இருக்க போகுதுன்றது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ரியலி ஹை. ஸோ வரட்டும், நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, பிகில் வரைக்கும் இந்த தளபதிக்கும் இப்போ இருக்கிற மாஸ்டர் தளபதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அது என்ன? அதுதான் சொல்லக்கூடாது. ஆனால் எந்த லுக்கில் இருந்தாலும் தளபதி மாஸ் தான், அது மட்டும் கிளியர் கரெக்டாக. ஸோ அவராக ஃபர்ஸ்ட் டைம் எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் லைக் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்றது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால அவராக சொன்னனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பட் கூடிய சீக்கிரம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் அவர் மாஸ் தான், அவர் பார்க்க ஸ்மார்ட்டாக தான் இருப்பார். ஸோ லெட்ஸ் வெயிட் டுகெதர். இப்போதைக்கு சொல்ல முடியாது. உங்களோட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா, டே நானும் தளபதி ஃபேன்டா, அந்த மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த மூவில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த பர்டிகுலர் மூவின்னு சொல்ல முடியாது. லைக் ஓல்டன் மூவிஸ், சின்ன வயசுல இருந்தே பார்த்த மூவிஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ ஸ்லோலி அந்த கில்லி சச்சின் அந்த டைம் எல்லாம் வரும்போது ரொம்ப ஒரு அட்மிரேஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. அண்ட் ரீசெண்ட் மூவிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச போது இந்த மெர்சல் அந்த மாதிரி சர்க்கார் இதெல்லாம் வரும்போது இன்னொரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன் அண்டர் ரேட்டட் மூவி ஆர் லைக் மை ஃபேவரட் மூவி விச் ஐ ஃபீல் ஷுட் ஹாவ் ஹேட் பெட்டர் ரீச் வந்து தலைவான்ற மூவி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மூவி. அதில் வர ஒவ்வொரு டைலாகுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு மூவி அது. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி அண்டர் ரேட்டட் அண்ட் ஐ லைக் தட் மூவி அலாட். யா, மாஸ்டர் ஸ்பாட்ல தளபதி மீட் பண்ணும்போது தளபதி மட்டும் தான் பாத்தீங்களா, அவர் விஜய் சேதுபதி இல்ல மற்ற ஆர்டிஸ்ட் யாராவது மீட் பண்ணி பேசுனீங்களா? இல்ல, தளபதி மட்டும் தான் பார்த்தேன், விஜய் சேதுபதி அங்க இல்ல. ஆக்சுவலி இட் வாஸ் ஜஸ்ட் ஹிஸ் ஷூட்டிங் தட் வாஸ் கோயிங் ஆன். சோ சந்தியா, நீங்க ஆர்ட் அண்ட் டிராயிங் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, அண்ட் ஆர்ட் அண்ட் டிராயிங்ஸோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்ட் வந்து ஒரு மீடியம்ங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் எடுத்து வைக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா இட் இஸ் அ ஹியூஜ் மீடியம் தட் கேன் பி யூஸ்ட் டு ரீச் அ வைடர் ஆடியன்ஸ். அதுதான் ஆர்ட்டோட பர்பஸ். எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், ஸ்கெச்சிங்காக இருக்கட்டும் இல்லை மியூசிக் ஆர் டான்ஸ் எதாக இருக்கட்டும், அது மெதுவாக ஏன்ஷியன் டைம்ஸில் அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக இருந்தது நம்ம லைஃப்பில். இப்போது அது மெதுவாக அது குறைஞ்சிட்டே வந்தது. Now I can see that it's coming up again. Nariya independent artists, nariya fine artists and nariya per veliye varanga. Ana only thing is ellathukku andha oru recognition kadaikka mattingudhu. Enakke therinja nariya artists irukanga and ellarum vandu eppadi idha express pannadhu, eppadi idha vandu veliye showcase pannadhu nu theriyama irukanga. So what we can do about it is chinna vishayam danga, oru support, ஒரு அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், தட் வுட் பி அ ஹியூஜ், இட் வுட் மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட் இன் தேர் லைஃப்ஸ். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து நிற்கும். ஸோ என்ன மாதிரி ஆர்ட், நம்மளோட கல்ச்சுரல் ஆர்ட் ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யாராச்சும் அது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வெளியே கொண்டு வர வைங்க. That is the only thing I can ask. Okay, thank you so much, Sandhya. Ungaloda special moment engaloda share pandradhukku. Thank you so much. Thank you. Thank you, Little Talks, for this opportunity. This has been a great interview. Thank you all for watching. Yeah, thank you.